கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, அப்புறம் வலி தானா போயிடும். ரெஸ்ட் எடுங்க. எனக்கு என்ன ஆச்சு? கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் இவ்வளவு பயங்கரமா வெறுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா அவ எனக்கு வைத்தியம் பார்த்துட்டு ரெண்டு வார்த்தை பேசினதுமே நான் அவளை நினைச்சு உருக ஆரம்பிச்சிட்டேன். இல்ல இல்ல, நான் பம்மி, நான் ஒன்னும் அண்ணி மாதிரி அப்பாவி இல்லை. நான் அவ்வளோ ஈஸியா யாரையும் நம்புறவ இல்லை. நான் சத்தியம் பண்ணியிருக்கேன். மாமாக்கும் அக்காக்கும் இவ்வளவு பத்தின உண்மையை கண்டிப்பா காட்டுவேன். ஆனா இப்பதான் எனக்கு ஒண்ணு புரியுது. இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் பிரீதா புராணத்தை ஏன் பாடிக்கிட்டு இருக்காங்கன்னு இப்பதான் புரியுது. இன்னைக்கு நான் இவர்கிட்ட பிரீதாவை பத்தி சொல்ல போறேன், அவ யாருன்னு சொல்ல போறேன், அதுக்கப்புறம் அந்த பிசாசு ஷர்லின் பத்தியும் சொல்ல போறேன். அவருக்கு கூட இந்த வீட்டு மருமகளுங்களை பத்தி உண்மை தெரிஞ்சாகணும்ல. அட, இங்கேயும் டவர் இல்லையா? ஹலோ, இந்த வீட்ல இருந்து எப்படி நெட்வொர்க் பிரச்சனை? ஹலோ, நான் சொல்றது கேக்குதா? ஹலோ ஹலோ, ஜூஸ் ப்ளீஸ். தேங்க்யூ. ஸ்ருதி, கொஞ்சம் சீக்கிரம் வேலையாகட்டும். ஏன் இப்படி ஸ்லோவாக பண்ணுற? நான் உன்னை கவனிக்கணுங்கிறதுக்காக இப்படிலாம் ஸ்லோவாக பண்ணுறேன்னு? அது அப்புறமா வச்சுக்கோ என் ப்ளீஸ். யூ நோ வாட், இந்தா புடி, நீயே பாஸ்வேர்ட் என்னன்னு கண்டுபிடி. எக்ஸாக்ட்லி, உன்னால் முடியாது. ஏன்னா என்ன தவிர இந்த வேலையை வேற யாராலையும் பண்ண முடியாது. ஸோ ப்ளீஸ், நான் சொல்கிறத கேளுங்க, எனக்கு ஜூஸை கொடுங்க. அதுக்கப்புறம் என்ன, நீங்கள் இந்த மாதிரி கவனிக்கிறத என்ஜாய் பண்ண விடுங்க. ஜூஸ் ப்ளீஸ். இந்தாங்க மேம். முடியும். ஆனா பாஸ்வேர்ட் தான் கிராக் ஆயிடுச்சுல. ஐயோ அக்கா, இவன் போனோட பாஸ்வேர்ட் அன்லாக் ஆயிடுச்சு. ஆனா இவன் கேலரிக்கும் பாஸ்வேர்ட் போட்டிருக்கான். அதுல தானே போட்டோஸும் வீடியோஸும் இருக்கும். சோ நம்ம இந்த பாஸ்வேர்டை கண்டுபிடிக்க முடியலனா நம்மளால அவ பிக்சர்ஸ் வீடியோஸ் எதையும் பார்க்க முடியாது. அண்ட் இங்க பாருங்களேன், காண்டாக்ட் லிஸ்ட பாருங்க. இங்க பாருங்க, இவன் ரொம்ப வித்தியாசமான பேர்ல நம்பர்ஸ் சேவ் பண்ணி வச்சிருக்கான். இந்த மாதிரி பேர்ல யார் நம்பர் எல்லாம் சேவ் பண்ணுவா? எனக்கு ஒண்ணும் புரியல. பிளாக்மெயிலர்ஸ் தான் இப்படி எல்லாம் பண்ணுவாங்க. யாரெல்லாம் பிளாக்மெயில் பண்ணுவாங்களோ அவங்க நேம்ஸ் எல்லாம் ஏதாவது ஒரு நிக் நேம்ல வச்சிருப்பாங்க. அப்பதான் அவங்க போன் யார் கையில சிக்கினாலும் எடுக்கிறவங்களுக்கு அது தெரிய வாய்ப்பு இல்ல. அவன் யாரெல்லாம் பிளாக்மெயில் பண்ணா, யார்கிட்ட எல்லாம் இப்படி சீட் பண்ணானு தெரியாது. சூப்பர் கா, இன்னைக்கு எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. எனக்குள்ள இருக்க அந்த டிடெக்டிவ் என்ன இருக்கே, அது உங்ககிட்ட இருந்து தான் கிடைச்சிருக்கு. அட, ஏன் அண்ணியாச்சே? ஏய் ஹலோ அண்ணி, அப்புறம் தான் முதல்ல அக்கா வந்தா. வேலைய பாரு. சரி, இங்க பாருங்க, ஒருவேளை அவன் அந்த கேலரிய பாஸ்வேர்ட் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணிருந்தா அப்படின்னா அதுக்குள்ள ரொம்ப முக்கியமான வீடியோஸும் போட்டோஸும் இருக்கும். ஒருவேளை யார பிளாக்மெயில் பண்றானோ அவங்களோட வீடியோஸ் இருந்தா? ஆமா, நீ அக்ஷயோட பிளாக்மெயில் அவனுக்கு டார்ச்சரா இருந்திருக்கும். அதனால அக்ஷய கொன்னு இருப்பான். யாரா இருந்தாலும் சரி, நம்மனால இந்த மாதிரி காம்பினேஷன் அது இதெல்லாம் போட்டுட்டு இருக்க முடியாது. இதுக்கு இன்னும் எவ்வளவு நாள் ஆகும்னே தெரியாது. சோ கூடி சீக்கிரமே டெக்னிக்கலான பர்சனை கூட்டிட்டு வந்து இந்த லாக் ஓபன் பண்ணணும். நீ ரிசர்ச் பண்ணனக்கு தெரிஞ்ச ஆள் இருக்கா? அவன் இந்த மாதிரி வேலையில ரொம்ப எக்ஸ்பர்ட். ஆனா அவன் நம்பர் ஸ்டடி ரூம்ல இருக்கு, நான் போய் செக் பண்ணிட்டு வரேன். ஸ்ருதி, போன் கொடு, அவனுக்கு போன் டீடைல்ஸ் கொடுத்தாவணும். ஓகே, இந்தா. உன்ன மாதிரி பிரீதா, ஸ்ருதி, சமீர் மூணு பேரும் போனை திருட வந்தாங்க. கொலைக்காரனை எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும்னு அழைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கண்டுபிடிக்கணும், எப்படியாவது நான் இதை கண்டுபிடிக்கணும். பிரீதாவுக்கு எவ்வளவு தெரியும்னு தெரியணும், என்ன தெரியும்னு தெரியணும். ஏன்னா பிரீதா கையில அக்ஷய் மர்டர் கேஸ்ல ரொம்ப பெரிய விஷயம் கிடைச்சிருக்கு. அது அக்ஷயோடைய போன். பிரீதா உண்மையிலேயே ரொம்ப ஸ்மார்ட் தான். அதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஸ்மார்ட் மூளையில எனக்கு எதிராக எந்த சந்தேகமோ வர்றதுக்கு முன்னாடி நான் அவங்க மைண்டை டைவர்ட் பண்ணி ஆகணும். ஹலோ,
நான் எதுக்கு நாக் பண்றேன்? அந்த கிளி தண்ட பிளேயர் என்ன கூடவா இருக்கான்? இங்க என் பிரீதா மட்டும்தான் இருக்காங்க. அதோட எனக்கு முழு உரிமை இருக்கு. நான் நாக் பண்ணாமலே பிரீதாவோட ரூம்குள்ள போகலாம். பிரீதா, பிரீதா, யார் வந்திருக்கான்னு பாருங்க. உங்களுடைய பிரித்வி. பிரீதா, பிரீதா ரூம்ல இல்லையே, எங்க இருக்காங்க? பரவாயில்ல, வித்தவுட் வேஸ்டிங் எனி டைம் போனை தேடிடலாம். பிரித்வி, நீ எப்படி இங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஆண்டி, இது கரனுடைய வார்ட்ரோப் தானே? ஆமா, அதுக்கு நான் கரனுடைய ட்ரெஸ் எடுக்கலாம்னு வந்தேன். ஜெயில இருக்கான்ல, நான் அவனை பார்க்க போறேன். அதான் கூட ட்ரெஸ் எடுத்துட்டு போலான்னு நினைச்சேன். அவனுக்கு யூஸ் ஆகும்ல. நீ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பிரீதா பார்த்துப்பா. கரனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் அவ வீட்ல இருந்து கொண்டு போய் அவன்கிட்ட அதை போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துட்டு வந்துட்டா. நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். ஓகே ஆண்டி, ஆஸ் யூ சே. குட் நைட். குட் நைட். பம்மி, இந்த மாத்திரை போடு, வலி கொஞ்சம் குறையும். இப்போ உனக்கு எப்படி இருக்கு சுரேஷ்? எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதை நீங்க கேட்டீங்கன்னா மிரண்டு போயிடுவீங்க. என்ன விஷயம்? உனக்கு என்ன தெரிஞ்சது? பிரீதா பத்தின ரகசியம் இப்பதான் எனக்கு புரிஞ்சுது. இந்த மொத்த குடும்பமும் பிரீதாவை ஏன் இப்படி நேசிக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எதுக்கு தலையில தூக்கி வச்சு ஆடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி என்ன தெரிஞ்சுக்கிட்ட? ஏன்னா அவ எல்லாரையும் நல்லா பாத்துக்கறா. அப்படின்னா பம்மி, இது நல்ல விஷயம் தானே? பம்மி, நாம இளமையா இருக்கும் போது நம்ம குழந்தைகளை நம்ம நல்லபடியா பாத்துப்போம். அதனாலதான் குழந்தைங்க பெருசானதும் அவங்க கடமை என்னன்னா அவங்க பெரியவங்களை பாத்துக்கணும். இந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்களும் எல்லா வயசுல அவங்க குழந்தைகளை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதனால தான் பாத்தியா, பிரீதா எல்லாரையும் எப்படி கவனிச்சுக்கிறா, வீட்டையும் நல்லா பார்த்துக்கிறா. அது மட்டும் இல்லை, குழந்தைங்கள இந்த மாதிரி ஒரு வைரம் இருக்குதான் செய்யும். பிரீதா மாதிரி இந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்களை மட்டும் இல்லை, மொத்த குடும்பத்தையும் அவன் பார்த்துக்கிறா. சுரேஷ், என்ன நீங்க உலகம் அது இதுன்னு கண்டதை பேசிட்டு இருக்கீங்களே. நான் உங்ககிட்ட என்ன சொல்றேன், நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நான் உங்ககிட்ட என்ன சொல்றேன் தெரியுமா? இந்த மொத்த குடும்பமும் பிரீதாவை ஏன் இவ்வளோ நேசிக்குதுன்னு தெரியுமா? ஏன்னா பிரீதா எல்லாருக்கும் சேவை செஞ்சு செஞ்சு எல்லாரையும் மயக்கி வச்சிருக்கா. நீ ஏன் எப்பவுமே இப்படி யோசிக்கிற? பம்மி, நான் ஒன்னு சொல்லட்டா? மனசுல இருந்து சொல்றேன், கேட்டுக்க. எந்த வீட்லயாவது பிரீதா மாதிரி ஒரு மருமக இருந்தா அது அந்த வீட்டோட அதிர்ஷ்டம் தான். அதுவும் இந்த விஷயத்துல இந்த குடும்பத்துக்கு அதிர்ஷ்டம் வந்தாச்சு. ஏன்னா பிரீதா இந்த வீட்டோட மருமகளா வந்திருக்கா. அதுதான் சுரேஷ். இல்ல இல்ல, வேணாம், போதும், நிறுத்து. ஒரு வார்த்தை பேசாத, அமைதியாரு, பொறுமையாரு. வா, வந்த பொண்ணு எதுக்காக நீ தொல்லை பண்ணிட்டு இருக்க? அவ பாட்டுக்கு அவ வேலையை பார்த்துட்டு இருக்கா, அவளை செய்ய விட. எதுக்காக அவளை பத்தி தேவையில்லாம யோசிக்கிற? நீ சந்தோஷப்படணும் தெரியுமா? உன் நிலைமை தெரிஞ்சதும் அடிச்சு பிடிச்சு வீடு வந்து சேர்ந்திருக்காவ.
உன்னை கவனிச்சுக்கிட்டா, உன் காலை சரி பண்ணியிருக்கா. ஆனா நீ நீ இப்பவாவது அவளை பத்தி நல்ல விதமா யோசி. இது ரொம்ப தப்பு பம்மி, ரொம்ப தப்பு. சுரேஷ், இவர் மகேஷ் மாமா ராக்கி அக்கா மாதிரி பிரீதா இவரையும் மயக்கி வச்சிருக்கா. அட, பிரீதா என்ன கவனிச்சுக்கிட்டதுனால நான் பாட்டுக்கு அவ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு யோசிக்கணுமா என்ன? அட, அவ ஒரு டாக்டரு, அவ என்னெல்லாம் செஞ்சாலும் அது அவளோட வேலை. ஆனா எனக்கு அந்த உதவிய பண்ணிட்டு அவ ஃபீஸ் வாங்கிக்கல. நீங்க என்ன வேணா சொல்லுங்க சுரேஷ், பிரீதா நல்ல பொண்ணே இல்ல. உண்மையே சொல்லணும்னா மகேஷ் என்ன குடும்பத்துல இருக்கிற ரெண்டு மருமகளும் சரியில்லை. நான் இவருக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? ஒரு நிமிஷம் சாமி. அக்கா, நம்மளும் சாமி கூட போலாமா? ஒரு நிமிஷம், என்ன கேட்டா நம்ம மூணு பேருமே இப்போ இந்த வேலையை செய்யக்கூடாது. நாளைக்கு காலையில பண்ணிக்கலாம். ஏன்னா இப்ப எல்லாருமே உள்ள தூங்கிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்டடி ரூமுக்கு போய் இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சா கண்டிப்பா சத்தம் கேக்கும். யாராவது கேட்டு வந்துட்டாங்கன்னா கண்டிப்பா நம்ம கிட்ட என்ன பண்றீங்கன்னு கேட்பாங்க. அதோட நம்ம கையில ஒரு பக்க ஆதாரம் கிடைக்கிற வரைக்கும் நான் சத்தியமா சொல்றேன், இந்த ஃபேமிலில இத பத்தி யார்கிட்டயுமே சொல்லாதீங்க ப்ளீஸ். சரி அனி, சரி. யூனோ, ஒவ்வொரு முறையும் நம்ம கிட்ட பக்க ஆதாரம் இல்லாம அப்படியே சொல்லிடுவோம். நான் சொல்றது புரியுதுல? நான் யாரையும் தொல்ல பண்ணவும் விரும்பல, யாருக்கும் பொய்யான ஹோப்ஸும் தர விரும்பல. சோ இத குவைட்டா நாளைக்கு காலையில பாத்துக்கலாம். சரி சரி சரிக்கா, அப்போ நான் கிளம்பவா? ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அம்மா காத்துட்டு இருப்பாங்க. சோ நான் கிளம்புறேன். பம்மி, மாடியில இருந்து தனியாவா வந்தீங்க? ஒரு குரல் கொடுத்திருக்கலாம்ல, நான் வந்து ஹெல்ப் பண்ணிருப்பேல. ஐயோ அண்ணி, நான் குணமாயிட்டேன். பாத்து பாத்து, பேண்டேஜ் கூட கழட்டியாச்சு. நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணவா? இல்ல இல்ல, எல்லாமே ரெடியா இருக்கு. மகேஷ், நீங்க எங்க கிளம்பிட்டீங்க? நாங்க வெளிய போறோம் ரக்கி. அப்படினா? ஐயோ ஒண்ணு இல்ல அண்ணி, நீங்க பயப்படாதீங்க. வெளியனா வேற எங்க இல்ல, நாங்க போறது கரணை பார்க்க தான், ஜெயிலுக்கு. இங்க பாருங்க டிஃபன். அண்ணா கரனுக்கு பிடிச்ச டிஃபன் எடுத்துட்டு போறாரு, கூடவே நிறைய அன்பையும் எடுத்துட்டு போறாரு. மகேஷ், நானும் உங்க கூட வரவா? எனக்கு கூட கரனை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. இல்ல, கண்டிப்பா இல்ல ரக்கி. ரக்கி, இனிமே நாங்க ஃப்ரெண்ட்ஸா பேசிக்கிறோம். குழந்தைங்க பெரியவங்களாயிட்டா குழந்தைங்களா இருக்க மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. ஸோ இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண விடு, நாங்கள் பேசிக்கிறோம். உங்களுக்கு என்ன, நீங்கள் எப்போதுமே போகிறவங்க தானே? சரிங்க, போயிட்டு வாங்க. போகலாமா? ஆ, போகலாண்ணா. அண்ணா, உங்கள் வாக்கிங் ஸ்டிக்கு? ஐயோ, அந்த வாக்கிங் ஸ்டிக்கு சளிச்சு போச்சு. நான் நல்லா இருக்கேன். இல்லைண்ணா, கூட இருக்கேன்ல. வா, அதை விடு, வா. போயிட்டு வரோம் நீ. வாங்கண்ணா, போகலாம். நல்லா பேசிக்கிட்டே போகலாம், வாங்க. Good morning, Andy. Good morning. Good morning. Good morning. அண்ணி, இங்க நம்ம எல்லாரும் சாப்பிட வந்தாச்சு. ஆனா உங்க சின்ன மருமகளை காணுமே. அவ இதோ வந்துருவா பாமி. மா, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? இல்ல இல்லம்மா, எல்லாமே ரெடிதான். வாமா, வந்து உட்காரு. அது வந்து எனக்கு ஒன்று தெரியணும், இந்த வீட்டில் லைப்ரரி ரூம் எங்க இருக்கு? இந்த வழியா உள்ள போனேன்னா லெஃப்ட் எடுத்தனா செகண்ட் ரூம் தான் லைப்ரரி. சரி, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் அதை பண்ணிட்டு வந்துடுறேன். சாரி 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 சித்தி, போன் எடுக்காதீங்க. அக்ஷய் போன்.
எனக்கு என்ன வந்தது? யார் போனோ என்னவோ. அண்ணா இங்க பாருங்க, ஐம் சாரி, போன் எடுக்கும் போது ஏதோ ஒரு நம்பர் தெரியாம டயல் அடிச்சு கட்டி ஆக மாட்டேங்குது. கிருத்திகா வா வா வா. சரி. ஓ காட், அக்ஷய் போன் எங்ககிட்ட இருக்கா? அந்த போன்ல ஆதாரம் இருக்கு. போச்சு, போதுண்டா பிருத்வி, உன் கதை என்னோட முடிஞ்சு. பின்னாடி பாரு. ஓ, சீட்டிங் பண்றீங்களா? பால் எடுத்துட்டீங்கல்ல? யாரு யாரு எடுத்தது? நான் இப்பதான் பார்த்தேன் நீங்க பால் எடுத்து கையில வச்சுக்கிட்டு. ஹலோ ஹலோ தம்பி, நான் உன் அப்பன்டா, கர்ணோட அப்பா. நான் கேட்ச் பிடிக்கிற ஆளு, பால் எடுக்கிற ஆளு இல்ல. ஓ மை அப்பா, ஏன் இப்படி? நானே என் கண்ணால பார்த்தேன், பால் கீழே விழுந்தது, அதை நீங்க உங்க கையால் எடுத்தீங்க. ஹலோ, நான் ஒன்றும் எடுக்கல. நான் ஒன்றும் எடுக்கிறது இல்லை, நான் பாலை தான் கேட்ச் பண்ணேன். புரியுதா? நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஓ கான்ஸ்டபிள், இங்கே வாங்க. எதுக்காக கான்ஸ்டபிளை கூப்பிட? இவர் மேலே என்கொயரி போட்டு இவரை உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. சாரி, மீட்டிங் பண்ணிட்டு பத்தாததுக்கு போய் வர. நீ என்ன சொல்கிற? சாரி, நான் சும்மா கிண்டல் பண்ணேன். அப்பா பிள்ளைக்குள்ளே இருக்கிற விளையாட்டு. என்னடா பண்ணுற? என்னை பயன்படுத்திட்டியே. உண்மையிலேயே பயந்துட்டீங்கல்ல, வேர்த்து கொட்டுறதை பார்த்தாலே தெரியுது. பயப்பட மாட்டேன்னா, எனக்கு கிடைச்ச டைமே கொஞ்சம் தான். என்னை விட்டுட்டு நீ கான்ஸ்டபிளை கூட்டுட்டு அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்ட. நீங்கள் என்ன நினைச்சிங்க? சீட்டிங் என்னால் தாங்கிக்கவே முடியாதுண்ணா. ஆமாம், அப்படி தான் தோணுச்சு. என்னோட அப்பா நீங்கள். நீங்கள் சீட் பண்ணிங்கன்னா அதை என்னால் தாங்கிக்க முடியும். அப்படி நீங்கள் எதுவுமே செய்யலைன்னா நான் உங்கள் பேரில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பேன். நீங்கள் சீட்டிங் பண்ணுறீங்கன்னு. பக்கத்து வீட்டில் மேட்ச் நடந்த ஞாபகம் இருக்கா? நீங்கள் அப்போ சீட்டிங் பண்ணிங்க. ஹலோ, நான் ஒன்றும் அப்படிலாம் சீட்டிங் பண்ணல. நீ ஒன்றும் பொய் சொல்லிக்கிட்டு இருக்காத. ஓ ரியலி? ஆ கண்டிப்பா. சரி, நீங்க சீட்டிங் பண்ணீங்க எனக்கு தெரியும். அம்மா உங்களை பார்த்து இம்ப்ரெஸ் ஆனதுனால அதை யார்கிட்டயும் சொல்லல, ஆனா நீங்க சீட் பண்ணீங்க. ஹலோ, ரொம்ப ஓவரா பேசணும்னு முயற்சி பண்ணாத. நான் ஒன்றும் அப்படிலாம் சீட்டிங் பண்ணல, தெரியுமா? ஓ அப்படியா கான்ஸ்டபிள்? ஆமா ஆமா ஆமா, நான் பண்ணேன் கொஞ்சமா தான் பண்ணேன், ரொம்பலாம் இல்லை. நான் ஷர்மாவுக்கு கொஞ்சம் புல்ல போட்டேன். புல்லா? அப்படின்னா? உன்னோட ஃபைனல் மேட்சோட ஃப்ரீ டிக்கெட் அவனுக்கு கொடுத்தேன். ஐ நியூ இட். எனக்கு தெரியும் எதுவும் நடந்துட்டு இருக்கு. உனக்கு எதுவும் தெரியாது. உனக்கு எதுவும் தெரியாது. உனக்கு ஒன்று தெரியுமா? நீ வீட்டில் எல்லாமே எனக்கு எதுவுமே பிடிக்கல. எல்லாமே வேஸ்டா தெரியுது. நீங்க முதல்ல இந்த மாதிரி சென்டிமெண்ட் ஆகிறது நிறுத்துங்க. இல்லைன்னா உங்க கூட யார் வந்திருந்தாலும் சரி, அவங்க கிட்ட சொல்லி அம்மா கிட்ட சொல்ல சொல்லிடுவேன். நீங்களும் அழுது என்னையும் அழ வைக்கிறீங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவ. எதுக்கடா நீ கம்ப்ளைண்ட் பண்ணுவ? வந்தான், உன் சித்தப்பா தான் என் கூட வந்தான். ஆனால் நான் அவனை அனுப்பிட்டேன். நல்ல வேலை அவன் வரல. அப்படியாவது உன்னோட கொஞ்சம் டைமை ஸ்பெண்ட் பண்ண முடியுதுல்ல? நான் உனக்கு என்ன கொண்டு வந்தேன்னு பாரு. டின்னரா? சே பைத்தியக்காரா, டின்னர் யார் சாப்பிடுவா? நான் உனக்காக நம்மளுடைய ஃபேவரெட் கடலமாவு லட்டு கொண்டு வந்திருக்கேன். நாம எப்போதுமே உங்க அம்மாவோட கிச்சன்ல இருந்து திருடி நாம ரெண்டு பேரும் சாப்பிடுவோம்ல, இதை கொண்டு வந்திருக்கேன். நீங்க என்ன ஜெயில குண்டாக்க போறீங்களா? உன்னை யார் ஜெயில இருக்க விடப்போறா? நீ என்னோட கரண் தானே? அப்ப நான் உன்னுடைய அப்பா. உன்னோட அப்பா மகேஷ். நான் லாயர்ஸோட டீமே ரெடி பண்ணியிருக்கேன். ரெண்டு நாள்ல உன்னை வெளியே கொண்டு வந்துருவேன். கவலைப்படாத, நான் உன்னை வெளியே கொண்டு வந்துடுவேன், வீட்டுக்கு வந்துடுவேன். ஐ லவ் யூ பா. ஐ லவ் யூ டூ மை சன். லவ் யூ டூ.